காசு வாங்கிட்டு தானே வந்திருக்க. சோனியா அகர்வால் முன்னாடி சிம்புவுக்கு நடந்த பூஜை. நடிகர் சிம்பு என்றாலே சர்ச்சை என்று பொருளாகிவிட்டது. தனது தந்தையும் இயக்குனருமான டி ராஜேந்தர் மூலமாக சிறு வயதிலேயே சினிமாவுக்கு வந்த நடிகர் சிம்பு ஏராளமான ரசிகர்களை பெற்று மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார். முதலில் சக நடிகைகளுடன் வைத்து சிம்பு கிசுகிசுக்கப்பட்டு வந்தார். தன்னுடன் நடிக்கும் நடிகைகளுடன் நெருங்கி பழகும் சுபாவம் கொண்டவர் நடிகர் சிம்பு என கூறப்பட்டது. இது மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகிஸ்தர்கள் என சிம்பு படம் என்றாலே ஆள் ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி போர்க்கொடி தூக்குவது வழக்கம். சோதனைக்கு மேல் சோதனைகளை சந்தித்த சிம்பு தற்போது தான் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் பிரச்சனை இல்லாமல் இருந்து வருகிறார். நடிகர் சிம்பு ஷூட்டிங்கிற்கு லேட்டாக செல்லும் வழக்கம் கொண்டவர் என்ற பொதுவான கருத்து தமிழ் சினிமாவில் உலவி வருகிறது. இதற்காக இயக்குனர் ஹரி சிம்புவை கேவலமாக திட்டியதாக பயில்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார். 2004 சிம்பு நடிப்பில் வெளியான கோவில் படத்தை இயக்குனர் ஹரிதான் இயக்கினார். காதலுக்கு மதத்தை தாண்டி மனசுதான் முக்கியம் என்ற அழுத்தமான கதைக்களத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் ஷூட்டிங் பணியின் போது சிம்பு ஷூட்டிங்கிற்கு லேட்டாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடுப்பான இயக்குனர் ஹரி சிம்புவிடம் காட்டமாக நடந்து கொண்டதாக பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் ஹரியை பொறுத்தவரையில் குறித்த நேரத்தில் படத்தை தொடங்கி முடிக்க வேண்டும் என்பதிலும் படப்பிடிப்பு தளத்தில் தன்னிடம் வேலை செய்யும் அனைவரும் சரியான நேரத்திற்கு வந்துவிட வேண்டும் என நினைப்பவர். சொன்ன நேரத்தில் படத்தை முடிக்க வேண்டும் என்பதில் கண்டிப்புடன் இருந்த ஹரி சிம்பு லேட்டாக வந்ததும் பயங்கரமாக கோபமாகி உதவி இயக்குனர்களை திட்டுவது போல் ஜாடை மாடையாக பேசியிருக்கிறார். காசு வாங்கிட்டு தானே வேலை பாக்குறீங்க, ஷூட்டிங்கிற்கு சீக்கிரமா சரியான நேரத்திற்கு வர தெரியாதா என காட்டமாக இயக்குனர் ஹரி திட்டியதாக பயில்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார். அப்போது ஹீரோயின் சோனியா அகர்வாலும் அங்கேதான் இருந்திருக்கிறார். ஜாடை மாடையாக பேசினாலும் தன்னைத்தான் ஹரி திட்டுகிறார் என்பதை அறிந்து கொண்ட நடிகர் சிம்பு அதற்கு அப்புறம் ஹரியுடன் சேரவில்லை எனவும் பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். நயன்தாரா உட்பட பல நடிகைகளுடன் வைத்து கிசுகிசுக்கப்பட்டாலும் நடிகர் சிம்புவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான மாநாடு திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். கௌதம் மேனனின் வெந்து தணிந்தது காடு, 10 தல உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். இதற்கிடையில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பான பிரபலமான ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸ் அல்டிமேட் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இடையில் உடல் எடை அதிகமாகி பெருத்து காணப்பட்டிருந்த நடிகர் சிம்பு பல முயற்சிக்கு பிறகு தனது உடல் எடையை குறைத்து பழைய நிலைக்கு திரும்பினார். உடல் எடை அதிகமாகியிருந்த சமயத்தில் சினிமாவுக்கு பிரேக் கொடுத்துவிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிய நடிகர் சிம்பு உடல் எடையை குறைத்ததும் மேலும் பலரின் கவனத்தை ஈர்த்தார். தாம் உடல் எடையை குறைத்தது எப்படி என மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் அளிக்கும் வகையில் பேட்டி கூட நடிகர் சிம்பு கொடுத்திருந்தார். செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.